ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். இன்னைக்கு வந்து நான் இது வந்து என் நாத்தனார், என் தம்பி வைஃப், நாங்க ரெண்டு பேரும் சேலஞ்ச் பண்ண போறோம். என்னன்னா, மட்டன் தலைக்கறி குழம்பு வச்சிருக்கோம், சூப்பரா இருக்கு, செமையா இருக்கு. அப்புறம் ஈரல் வந்து ஃப்ரை, அப்புறம் மூளை பொடி மாஸ். அவ்வளவுதான். இப்ப நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட போறீங்க. இன்னைக்கு நான் ஏன் வரல அப்படின்னா, தலைக்கறி எனக்கு கொஞ்சம் செட் ஆகாதுல்ல, சுகர் இருக்கிறனால அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். மருமகளை சாப்பிட்டுச்சுன்னா இந்த ஒருத்தர் இருக்காருல்ல, இவருக்கு தலை ஆடுறதெல்லாம் நிக்கும், டெய்லி அப்பப்ப குடுக்கணும்ல தலைக்கறி. சாப்பிட நீ சேலஞ்சுக்கு வா என்ன வச்சாச்சு. இப்ப ரெண்டு பேரும் சேலஞ்ச் பண்ண போறாங்க, எப்படி சாப்பிடறாங்கன்னு பாக்கலாமா? ஜெயிக்கிறவங்களுக்கு பையன்ற வச்சுட்டேன். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுறாங்கன்னு பாக்கலாம். அம்மா சாப்பிடுறத பாக்குறாரு, ஜொல்லாம் ஊத்துப்பா, வாயில வருதுப்பா. எங்க பாப்பாக்கு ஒரு சேனல் இருக்கு, அந்த சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும். சரியா? என்ன சேனல் பேரு? லிட்டில் பம்பிள்பீ. பாருங்க, லிட்டில் பம்பிள் பீ எங்க இருக்குன்னு? இந்த மட்டன் வந்து எல்லாமே ஒரு நல்ல விஷயம் தான். மூளை பொடி மாஸ் செம்மையா இருக்கா? அவங்க காடியா என்ன கொடுமையா இருக்கு. கண்ணு எப்படி இருக்க? சமயா காரம் குழம்பு எனக்குதான், காரம் ஆகாதுல்ல. சேலஞ்ச் அம்மால விட்டுறதா இல்ல. என்ன நல்லா சாப்பிடலான் சேலஞ்ச் பண்ணலான் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சமையல் வீடியோவா போடுறோம், வேற என்ன மாதிரி போடலாம், பிராங்க் எல்லாம் போடலாமா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்சுவலா நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அம்மா கிட்ட முழுசா ஆட்டு தலைய வாங்கி கிரேவி பண்ணி
அவனுக்கு ஒரு ஒரு தலை சாப்பிடலாமா அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் அதை கண்டிப்பா ட்ரை பண்ணும். ஈரல் காரம் மூக்கெல்லாம் ₹500 பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற என்னெல்லாம் சேலஞ்ச் பண்ணலாம்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோல பாக்கலாம். டாடா பை.